மனம் திறந்து பேசுகிறேன் எண் 35 கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன் கடந்த 2 நாட்களாக கவலைப்படக்கூடாது என்ற ஒரு வேத சத்தியத்தை பார்த்து கொண்டிருந்தோம் பவுல் சொல்லுகிறார் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்கள் கவலையும் விசுவாசமும் ஒன்றாய் இணைந்து போக முடியாது விசுவாசிக்கிறவன் பதறான் ஆங்ஷியஸாக இருக்க மாட்டான் பிரியமானவர்களே அப்போ எதிர்காலத்தை குறித்து திட்டமிடக்கூடாதா எதிர்காலத்தை குறித்து நினைக்கக்கூடாதா என்றார் ஒரி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கன்சர்ன் அக்கறையாக இருப்பது வேறு திட்டமிடுவது வேறு கவலைப்படுவது வேறு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நமக்கு தெரியும் போது நாம் கவலைப்பட போவதில்லை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆதியாகமம் 22:5 அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டின மலையிலே தன்னுடைய புதல்வனை பலியிடப் போகிறான் அந்த சூழ்நிலையிலே ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி சொல்லுகிறான் நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நீங்கள் இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் நானும் ஐசக்கும் அவிட மட்டும் போய் தேவனை தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோ என்று சொல்லுகிறான் ஈசாக்கை தான் பலியிடப் போகிறான் ஆனால் அவன் சொல்லும்போது திரும்பி வருவோ என்று ஒரு விசுவாச வார்த்தையை சொல்லுகிறான் அது வெறும் வார்த்தை என்று நான் நினைக்கவில்லை பெரியமானவர்களே அதே ஆதியாகமம் 17 தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் இப்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இப்போ அந்த ஆபிரகாமுடைய குழந்தையாகிய ஈசாக்கு மூலமாக அவனுக்கு வருகிற சந்ததியின் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதம் வரப்போகிறது நான் ஆசீர்வதிப்பேன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அது மாறாதது பலியிட்டால் என்ன பலியிடாவிட்டால் என்ன கண்டிப்பாக நாங்கள் திரும்பி வருவோம் ஏனென்றால் தேவன் சொல்லியிருக்கிறார் இது ஆழமாக ஆபிரகாமுடைய மனதிலே இருந்திருக்க வேண்டும் தகப்பனும் பிள்ளையாண்டனும் மலையில் ஏறுகிறார்கள் 6 ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான் இருவரும் கூடி போனார்கள் இப்போ பிள்ளையாண்டன் கேட்கிறான் ஆபிரகாமை நோக்கி தகப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது ஈசாக்கு இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே ஆட்டுக்குட்டி எங்கே அவனுக்கு ஒரு கேள்வி வருகிறது அப்பா பலியிட போகிறார் தொழுது கொள்ளும்போது பலியிட வேண்டும் இங்கே கட்டை இருக்கிறது நெருப்பு இருக்கிறது கத்தி இருக்கிறது எல்லாம் இருக்கிறது பலி மிருகம் இல்லையே என்று கேட்கிறான் அதற்கு ஆபிரகாம் 8 மகனே கவலைப்படாத தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் அவர் பார்த்துக்குவார் ஆண்டவர் பார்த்து கொள்வார் பிரியமா ஒரே ஒரு காரியம் தானே குறைபடுது ஜூன் மாதம் என்ன பண்ணுன்னு தெரியலையா அடுத்த நாள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தெரியலையா அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியலையா என் மகனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என் மகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் ஒரு காரியம்தாங்க எங்களுக்கு வேதனையாக இருக்குது ஆண்டவர் பார்த்து கொள்வார் ஆண்டவர் பார்த்து கொள்வார் அவன் சொல்கிறான் அது மலையிலே பார்த்து கொள்ளப்படும் ஆண்டவர் பார்த்து கொள் ஆட்டுக்குட்டியா அவர் பார்த்துக்குவார்ப்பா அவர் பார்த்துக்குவார் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார் மலைக்கு போயிட்டாங்க பிரியமானவர்கள் ஈசாக்கை பலியிட போகிறான் பலியிடுகிற நேரத்தில் தேவ தூதன் ஆபிரகாமே பிள்ளை மேலே ஒன்றும் செய்யாத நீ என்னை கீழ்ப்படுகிறாய் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறான் இப்போ ஆபிரகாம்
அங்கே ஒரு ஆட்டுக்கடாவை கண்டு அந்த ஆட்டுக்கடாவை பலியிடுகிறான். அந்த மலைக்கு ஒரு பெயர் வைக்கிறான், யாவே ஈரே. யாவே ஈரே, யாவே ஈரே என்பது பின்னர் இந்த மலையினுடைய பெயராகவே மாறிவிட்டது. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் பார்த்துக்குவார், என்ன பண்ணுவார்னு தெரியாது, ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், கைவிட மாட்டார்னு தெரியும். உங்களை அழைக்கும்போது உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்கிறாரோ அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த பிள்ளையின் மூலமாக உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்றால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் வரைக்கும் அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆகப்போகிறது இல்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார், மலையிலே பார்த்து கொள்ளப்படும், நாளைக்கு பார்த்து கொள்ளப்படும், ஆண்டவர் பார்த்து கொள்வார், உங்களை அழைத்தவர் பார்த்து கொள்வார். நீ ஒன்றை குறித்தும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், பதற வேண்டாம். அவர் உங்களுக்கு காட்டுகிற ஆலோசனையை செய்வதற்கு மாத்திரம் ஆயத்தமாக இருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதி, நீங்கள் பார்த்துக்குவீங்கப்பா, நீ நிச்சயமாக கைவிடவே மாட்டீங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஐயா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் ஐயா நீங்கள் பார்த்துக்குவீங்க, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்குவீங்க. மலையிலே பார்த்து கொள்ளப்படும், எப்படி ஆகல அந்த ஒரு குறையும் நிறைவாக்குகிற எல்ஷடாயாய் நின்று இருக்கிறேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உடைய ஜனத்தை ஆசீர்வதி, தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளோடு கூட குடும்பத்தோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க, அவர் பார்த்து கொள்வார். கர்த்தர் கிருபைகள் அனைவரோடு கூட இருப்பதாக. கர்த்தர் சித்தமானால் இன்னொரு காணொளி காட்சியிலே நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். அது மட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக, ஆமென்.